டீம் இந்தியா முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா நியூசிலாந்து கூட ஹோம் டெஸ்ட் லாஸ் ஆகி அன்வான்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் பிளே பண்ண சின்னசாமி ஸ்டேடியம்ல பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா மேட்ச் லாஸ் ஆனது மட்டும் இல்லாம முதல் முறையா ஹோம் கிரவுண்ட்ல ஐம்பது ரன் கீழே ஆல் அவுட் ஆகி சொதப்பிருப்பாங்க இந்தியாவை டெஸ்ட் மேட்ச்ல ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்றது ரொம்பவே டஃப் ஆன விஷயம் அதுக்கான ஸ்டார்ஸ் அண்ட் கம்பாரிசனை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க பட் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா ஒரே வருஷத்துல ரெண்டு ஹோம் டெஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆகி தேவையில்லாத ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த மோசமான தோல்வியை பத்தி கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல முதல் மேட்ச்ல லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கறது எங்களுக்கு புதுசு இல்ல கண்டிப்பா அடுத்து வர ரெண்டு மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு நம்பிக்கையா சொல்லிருக்காரு நியூசிலாந்து கிரிக்கெட் இஷ்டில அக்டோபர் இருபதாம் தேதி ஃபேன்ஸால மறக்க முடியாதனால இப்ப மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் பிகாஸ் நியூசிலாந்து மென்ஸ் டீம் பல வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா அவே டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணி ஒரு பக்கம் சம்பவம் பண்ணா இந்த பக்கம் நியூசிலாந்து உமன்ஸ் டீம் முதல் முறையா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி இப்போ சரித்திரம் படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டீம் பத்து மேட்ச்ல லாஸ் ஆகிட்டு வந்து ஃபைனலா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி இப்ப தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க ஸோ இதனால் நியூசிலாந்து டீமுக்கு பல வருஷமாக எட்டா கனியாக இருந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இப்போ உமன்ஸ் டீம் மூலமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த பக்கம் நியூசிலாந்து டீமை விட அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த இயர் சவுத் ஆஃப்ரிக்கா மென்ஸ் டீம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சில் இந்தியா கிட்ட லாஸ் ஆகி ஹார்ட் பிரேக் கொடுத்தா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீமும் அதையே ஃபாலோ பண்ணி ஃபைனல் மேட்சில் லாஸ் ஆகியிருக்காங்க ஐசிசி கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்னு வந்துட்டா சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் ஃபேன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நிறைய ஹார்ட் பிரேக்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஃபோர் விக்கெட்ஸ் விட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் ரன்ஸ் எடுத்திருக்கும் மழை வந்து மேட்ச் டிலே ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் டக்கோத் துலூஸ் மெத்தட் படி தேர்ட்டி செவன் ஓவர்ஸில் டூ தேர்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சா விண்ணன்ற ரிவர்சல் டார்கெட்டை செட் பண்ணியிருப்பாங்க ஸ்ரீலங்கா டீமும் ஃபைவ் விக்கெட்ஸ் மட்டுமே விட்டு தேர்ட்டி டூ ஓவர்ஸில் டார்கெட்டை சேஸ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிய சீரியஸையும் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க